இடமிருந்து கோட்டாபயவிற்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சியான செய்தி. இலங்கைக்கு தென்கிழக்கே வளிமண்டல தளம்பல் நிலை, முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்து. வர்த்தமானி அறிவித்தல் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களின் தவணை காலம் நீடிப்பு. மைத்திரிக்கு அமைச்சர் பீரிஸ் விடுத்த எச்சரிக்கை. வீழ்ச்சியை பகிரங்கமாக ஏற்றது ராஜபக்ஷ தரப்பு. மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் இருந்து விடுவித்தது சீனா. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கான காரணத்தை வெளியிட்டுள்ள லிட்ரோ நிறுவனம். கோட்டாபய அரசாங்கத்திற்கு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ள முக்கிய அமைச்சர். சீன வெளி விவகார அமைச்சர் வாங்சியின் இலங்கை விஜயத்தின் போது இலங்கைக்கு நிதி பங்களிப்பை வழங்குவது உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு பங்களிக்க ஒப்புக்கொண்டார். இலங்கையில் உள்ள சீன தூதரகம் டுவிட்டர் செய்தியில் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு 25.5 பில்லியன் ரூபாய் நிதி நன்கொடை உட்பட 4 திட்டங்களை முன்னெடுக்க சீன வெளி விவகார அமைச்சர் வாங்சி இணங்கியுள்ளார். பிமிச் புனர்நிர்மாணம், சிறுநீரக நோயாளர்களை கண்டறிவதற்கான உபகரணங்களுடன் கூடிய நோயாளர் காவு வண்டிகளை வழங்குதல், கொழும்பில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு 1996 வீட்டுத் தொகுதிகளை நிர்மாணித்தல் ஆகியன குறித்த ஒப்பந்தங்களில் உள்ளடங்குவதாக அந்த டுவிட்டர் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை தொடர்ந்தும் இலங்கைக்கு தென்கிழக்காக நிலை கொண்டுள்ளதால் நாட்டின் பல பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கிழக்கு, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 2023 மார்ச் 19 வரையில் உள்ளூராட்சி மன்றங்களின் தவணை காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. நேற்று தினம் வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இந்த தவணை காலம் ஓராண்டில் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 24 மாநகர சபைகள், 41 நகர சபைகள் மற்றும் 275 பிரதேச சபைகள் என்பவற்றின் தவணை காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 10 அமைச்சர்களின் விடயதானங்கள் மற்றும் கடமைகளை திருத்தி அமைத்து அரசு தலைவர் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றினை நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தை நல்வழிப்படுத்துவதற்காக விமர்சனங்களை முன்வைக்கின்றோம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிடுவதை ஏற்க முடியாது. விமர்சனங்களை நாகரிகமான முறையில் முன்வைப்பது அவசியமாகும். கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சகல கட்சிகளும் கூட்டுப்பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளால் ராஜபக்ச ஆட்சி புகழ்ச்சி அடைந்துள்ளதை ஏற்றுக்கொள்வதாக விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். தென்னிலங்கை ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் இதனை தெரிவித்த அவர், தற்காலிகமானது என்றும் இந்த ஆண்டு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். ரசாயன உரப்பாவடியை தடை செய்வதற்கு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச எடுத்த தீர்மானம் பலமான முடிவாகும். ஆனால் பொறுப்பான அதிகாரிகளினால் அதனை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியவில்லை. 2019 பதவி ஏற்றவுடன் ரசாயன உரத்திற்கு மாறுவதற்கான தனது முடிவை அரசு தலைவர் அறிவித்தார். ஆனால் அதிகாரிகள் அதனை தொடராத தன்மையால் இந்த முடிவே மாறியது. ரசாயன உரத்திற்கு மாறுவதற்கான செயல்முறை உள்ளது என்பது உண்மைதான். அது 10 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலுக்குள் உள்வாங்க சீனா தூதரகம் நடவடிக்கை எடுத்திருந்தது. எனினும் தற்போது சீன தூதரகத்தின் பொருளாதாரம் மற்றும் வணிக பிரிவு மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் இருந்து விடுத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட உரத்தில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா உள்ளதாக கூறி அதனை நிராகரிப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்திருந்தது.
இந்நிலையிலேயே நிராகரிக்கப்பட்ட உரத்திற்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என சீனா கோரியிருந்தது. எனினும் அதற்கான பணத்தை செலுத்த மக்கள் வங்கி பின்வாங்கியிருந்தது. இதன் காரணமாக மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலுக்குள் உள்வாங்க சீனா தூதரகம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டு தரப்பினரும் நீதிமன்றில் இணக்கப்பாட்டை எட்டிய நிலையில் மக்கள் வங்கி 6.9 மில்லியன் அமெரிக்க டாலரை கடந்த 7ஆம் தேதி செலுத்தியிருந்தது. நுகர்வோர் தங்களின் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை தேவைக்கு அதிகமாக வாங்குவதால் சந்தையில் பெரும் தேவையை உருவாகியுள்ளதாக லிட்ரோகேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிறுவனம் தற்போது ஒவ்வொரு நாளும் தேவைப்படுவதை விட அதிகமான எரிவாயுவை வெளியிடுகிறது மற்றும் நிறுவனத்திடம் போதுமான இருப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அன்றாட தேவைக்கான கேஸ் மாத்திரமே வாங்கி வருங்காலங்களில் போதுமான அளவு எரிவாயுவை சேமித்து வைக்க வேண்டும். விமல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் தற்போது பயணிக்கும் பாதையில் மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் கவிழ்வது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பங்காளி கட்சியான தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த அரசு வீழ்வது எப்போது என்று இப்போது கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது அரசாங்கம் எதிர்நோக்கும் அரசியல் நெருக்கடி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் இராஜாங்க அமைச்சர்களையோ அல்லது அமைச்சர்களையோ பதவி நீக்கம் செய்வதால் அல்லது அமைச்சர்களின் பொறுப்புகளை கைமாற்றம் செய்வதால் அரசின் நெருக்கடியை தீர்க்க முடியாது. சீனாவிடமிருந்து கோட்டாபயவிற்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சியான செய்தி. இலங்கைக்கு தென்கிழக்கே வளிமண்டல தளம்பல் நிலை, முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்து. வர்த்தமானி அறிவித்தல் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களின் தவணை காலம் நீடிப்பு. மைத்திரிக்கு அமைச்சர் பீரிஸ் விடுத்த எச்சரிக்கை. வீழ்ச்சியை பகிரங்கமாக ஏற்றது ராஜபக்ஷ தரப்பு. மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் இருந்து விடுவித்தது சீனா. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கான காரணத்தை வெளியிட்டுள்ள லிட்ரோ நிறுவனம். கோட்டாபய அரசாங்கத்திற்கு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ள முக்கிய அமைச்சர்.